அருட்பாவை படிப்பதினால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ராமலிங்க சாமியில் ஆசிர்ந்தால் இதுக்கு அவசியம் இல்லைப்பா. இப்போ இது அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு இது அவசியம் இல்லை. நம்ம உள்ளது போதும். அந்த உள்ளது போதும் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த நேரத்துக்கு இந்த பொருள் இது அவசியமில்லை என்று நினைப்பதற்கும் ஆசி வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்வான்? கற்பனை செய்து அடாவது செய்து விடுவான். ஒன்று கொண்டு செய்து கடல் சுமை காட்படுவான். அருட்பாவை படித்த மக்கள் பிள்ளைகளுக்கு நல்லபடி திருமணம் நடக்கும். திருமணம் தடையிருக்கார். இப்போ வயதுக்கு வந்த பெண்களுக்கு திருமணம் நடக்காவிட்டால் தாய் தந்தை ரொம்ப மனம் நொந்து போவார். ஆக தாய் அந்த அது போன்ற சுபகாரியம் நல்லபடி நடக்கும். சுபகாரியம் நடக்கும் தடையிருக்க. கல்வி நல்ல பிள்ளைகளுக்கு கல்வி இருக்கும். கடன் சுமை இருக்கார். ஒரு ஏக்கம் என்ன ஏற்படுமோ ஏது ஏற்படுமோ. அப்போ ஜீவகாருண்யம் வரும். புலால் உண்ண மாட்டார்கள், மது அருந்த மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள். பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தலைவன் அருள் இருக்கு. ராமணி சாமி ஆசிருந்தால் செல்வம் தானே பெருகு. பொய் சொல்ல மாட்டார்கள். அதே சமயத்தில் பொறாமை கொள்ள மாட்டார்கள். பேராசை இருக்கார். இவ்வளவு நன்மை இருக்கு. சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் படிக்கும்போது பேராசை. அட பாவி எவ்வளவு கொடுமை. என்ன ஐயா பார்த்தா 5000 கொடுத்து 20000 10000 கொடுத்தா 20000 எழுதி வாங்கினா வீட்டுக்காட்ட வீட்டெலாம் கைப்பற்றிட்டான்றான். அவனுக்கே தெரியாது பேராசை. அவன் நோக்கமே அந்த வீட்டையும் நிலத்தையும் கைப்பற்ற வேணும் நினைப்புமே தவிர இது பாவம். இந்த சொத்து எத்தனை பேர் எத்தனை ஆண்டுகள் நமக்கு இருக்க போகுது. இது மாதிரி அடாவது செய்யக்கூடாது அப்படின்னு உணர்வதற்கும் ஆசி வேண்டும். அதுக்கு ஆசான் ராமலிங்க சாமி ஆசி இருந்தால் தான் ஏ அப்பா பாப்பா கொடுமை இப்படிப்பட்டு ஏன் எந்த மாதிரி என்ன ஏன் உனக்கு வர வேண்டும் பாவி இவ்வளோ பெரிய கொடுமை. அவன் குடும்பத்தையும் நாசப்படுத்திடுவே. என்னை விட்டு உன்னை நான் கவனிக்காவிட்டால் மன குடும்பத்தையும் நாசப்படுத்திடுவாடா பாவி அப்படின்னு மன சொல்ல வேண்டும். இப்போ சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் படித்தால் இந்த இது போன்றவர் அது வேண்டாம். அது நீதி இல்லாத செயல் செய்கிறோம் வேண்டாம். விட்டு கொடுக்குற அறிவு வேணும் அல்லவா. விட்டு கொடுத்தல் மனைவியே தவறு செய்கிறார். ஏதோ கோபமாக பேசியிருக்கிறார். அதை மன்னிக்கவும் ஆசி வேணும் அல்லவா. அவள் எப்படி பேசலாம் எப்படி பேசலாம் நினைக்கிற பேசிட்டு போறா. நம்ம மனைவி தானே பேசிட்டு போறா நினைக்கிற அளவுக்கு ஆசி வேணும் அல்லவா. அவள் பேசுகிறான் அவள் பேசினார் பேசிட்டு போட்டு. ஆக குற்றத்தை மன்னிப்பதற்கு ஆசி வேண்டும். அதை மறப்பதற்கு அதை விட ஆசி வேண்டும். குற்றத்தை மன்னிக்க ஆசி வேண்டும். அதை மறந்து விடுவதற்கு ஆசி வேண்டும். ஆக திருவள்ளுவர் துணை இருந்தால் குற்றம் செய்வதற்கு முன்னே திருத்திக் கொள்ளலாம். பாவம் செய்வதற்கு முன்னே தடுத்து கொள்ளலாம். பாவம் செய்த பின் என்ன செய்ய முடியும்? ஒருவனே ஒரு காலை வெட்டி அடித்து நொறுக்கி உடச்சு விட்டான். அதுக்கப்புறம் நீ வந்து என்ன செய்ய போகிற? அப்போ உன்னை ஏற்றுக்குவான கடவுள். அப்போ ஆசான் ராமலிங்க சாமி ஆசிருந்தா அது போன்ற காரியம் செய்யாமலே சிந்திப்பான் பாவம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.